இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது அதாவது துலாம் ராசியிலிருந்து தற்பொழுது விருச்சிக ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது. பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக குரு பகவான் வர்றாரு. அதே சமயம் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார். இது வந்து குரு பெயர்ச்சியால் கிடையாதுங்க, காலச்சக்கரப்படி கன்னி ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் சப்தமஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார். அந்த மாதிரி அமைப்பு பெற்ற இந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகியிருக்கிறாருங்க. அப்போது இந்த குரு பகவான் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குரு பகவானுக்கு மன்னவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த வகையில் மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் பல்வேறு சிறப்பு பெயர்கள் குரு பகவானுக்கு இருந்துகிட்ருக்குது. அப்போது இந்த மன்னவன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா, மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல நிற்கும் பொழுது அதாவது மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறதுனால, மன்னவன் மூன்றில் நிற்க மாபெரும் மாற்றம் தோன்றும், எண்ணிய காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும், தன்னம்பிக்கையும் தைரியமும் இணைந்திருந்தால் மண்ணில் புகழ் பரவும், மகத்தான வாழ்வமையும். இந்த பழமொழி எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மன்னவன் மூன்றில் நிற்க மாபெரும் மாற்றம் தோன்றும். பொதுவாகவே மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியாக வந்தார் அப்படின்னாலே மூன்றுங்கிறது மறைவு ஸ்தானம். குரு பகவான் வந்து சுபக்கிரகமாக இருக்கிறதுனால 3, 6, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆனால் இந்த குரு பகவான் மூன்றாம் இடமாகவே இருந்தால் கூட, மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருந்தால் கூட, அந்த மூன்றாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. அதே மூன்றாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணையும் பொழுது சாஸ்திர ரீதியாக அங்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானும் அதே சமயத்தில் தேவகுரு என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் இணையும் பொழுது அதாவது மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ மங்களகாரகன் அந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற இரண்டு பெரிய யோகங்கள் அமைஞ்சிருது. இரண்டு பெரிய யோகங்களோடு மூன்றாம் இடத்திற்கு அதாவது கன்னி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். அதாவது மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால இருக்கிற இடத்துலேருந்து மாற்றம் அப்படின்னு கொடுக்கும். எந்த மாதிரி நீங்கள் உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கிறேன் வைங்களேன், திடீர்னு அந்த உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் போகாமல் இருந்தால் கூட தானாகவே போகாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், குரு பகவானே உங்களை போக வைக்கும். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம், குரு பகவான் போக வைக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்திற்கு போகும் பொழுது நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து பெரிய நிலையை அதாவது அடுத்த நிலையை அடையக்கூடிய பாக்கியத்தோடு தான் அந்த இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை குரு பகவான் அதாவது மன்னவன் பொன்னவன் என்று பட்ட பெயர்களுக்கு உண்டான குரு பகவான் நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் வந்து அமைதியை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விதண்டாவாதமாக ஒரு விமர்சனத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அந்த விமர்சனத்துக்கு அடுத்து அந்த குடும்பத்தில் முன்னாடி இருந்த நிலைமையை விட பின்னாடி மிகப்பெரிய ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. குடும்பம்னாலே பிரச்சனை வரும் இல்லையா, அந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய மனைவி கணவனுக்கிடையே மாற்றமான நட்புகளை மாற்றமான நட்பு அப்படின்னு கேங்களேன், முன்னாடி இருந்ததை விட அதாவது மனைவி அப்படிங்கிறது கடமைக்காகவோ கணவர் அப்படிங்கிறது கடமைக்காகவோ இல்லாமல் கணவர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறாரு, மனைவி இந்த மாதிரியெல்லாம் நம்மளை மரியாதை வச்சுருந்தாங்களே அப்படின்னு ஒவ்வொரு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சொந்த வீட்டை பார்க்குறாருங்க. அந்த சொந்த வீடு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது, சப்தமஸ்தானமாக வருது. சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்த்ததுனாலே சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சத்தமில்லாத வெற்றி அப்படின்னாலே ஆடம்பரமில்லாத வெற்றி, நான் அடுத்து காரு வாங்க போகிறேன், அடுத்து வீடு வாங்க போகிறேன், அடுத்து வெளிநாடு போக போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே
அமைதியோடு இருக்கிற பெண்களுக்கும் அமைதியோடு இருக்கிற ஆண்களுக்கும் மிகுதியான வெற்றிகளையும் மிகுதியான பெருமைகளையும் தகுதியான உத்தியோகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த குரு பெயர்ச்சி அமையுது. இதே குரு பகவான் கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய ஏழாவது பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதாவது மூன்றாம் இடத்துல கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்கறது மிகப்பெரிய சிறப்புங்க. குரு பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்கள். நம்ம நினச்சிருப்போம், நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வருமா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சு வர முடியுமா, நமக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா, நம்ம மீடியாவில் இருக்கிறோம் அல்லது சினிமாவில் இருந்து கலைத்துறையில் இருந்துகிட்ருக்கிறோம் அல்லது அரசியலில் இருந்துகிட்ருக்கிறோம், இந்த மாதிரி இடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்மளை விட எவ்வளவோ பெரிய பெரிய மனுஷர்கள் இருந்துகிட்ருக்காங்களே, அவங்களுக்கு முன்னாடி நாம் வர முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு, கலையுலகை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த குரு பெயர்ச்சி கொடுப்பார், கொடுத்தே ஆகணும். இதே குரு பகவான் கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பாக்கிய பார்வையாக கன்னிராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதமான சிறப்பு. உப ஜெய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுக்கு முன்னாடியே குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆட்சி பெற்ற சந்திர பகவானை குரு பகவான் பார்க்கறது அதைவிட உன்னதமான சிறப்பு. கலையுலகில் உள்ளவர்களுக்கும் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கும் அரசியலை எதிர்பார்த்தவர்களுக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் அப்பட்டமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகளையும் மிகப்பெரிய பெருமைகளையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் நீங்கள் அனுபவிக்கணும். அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய பெருமையான உயரத்திற்கு, உங்களுடைய கடந்த காலங்களில் இருந்த துயரங்களை துரைத்து எரிந்து உயரங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவானையும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.